நம்ம பிடிடிஹெச் ஃபிஃப்த் சீசன்ல பாத்தீங்கன்னா கடைசி வீடியோ பார்த்தது பார்ட் த்ரீன்னு போட்டிருந்தோம். அதாவது எபிசோட் 7 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ தடுத்த எபிசோட பார்க்க போறோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சீசன் 5ல எபிசோட் 8. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தலைவலி தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா டைட்டில் யூஸ் பண்ணும்போது பெரிய பிரச்சனையிலே கொண்டு போய் விடுது. என்ன விஷயம்னா சீசன் 5 தான் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு, சீசன் 6 இன்னும் ரிலீஸே ஆகல. பட் மற்ற சேனல்ஸுக்கு ஹிந்திலையும் உருதுலையும் அது இதுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறதால என்கிட்ட சீசன் 6 கேட்குறீங்க. பட் வரதுனவோ சீசன் 5 தான் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 6 வரல. ஓகேவா, சீசன் 5 தான் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா பிடிடிஹெச்சோட அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு நிமிஷம், நீயே ஒரு டைம் சீசன் 5 சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கே அப்படின்னு கேட்டா அவன் போட்டோம் சீசன் 5 போட்டோம். பட் அதை பாத்தீங்கன்னா அந்த டைம் அவங்க வெறும் சைனீஸ் ஹெட் டைட்டில் மட்டும் கொடுத்துதாங்க தவிர என்ன சீசன் சொல்லலை. அதால் நம்ம சீசன் 5 எடுத்துக்கிட்டோம். பட் என்ன ஆயிடுச்சு, அது இந்த ஸ்டோரியோட மெயின் லைன் கிடையாது, அது ஒரு சைட் லைன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லைன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ என்னோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அவ கிங் லெவலை விட அதிகமாக பவர்ஃபுல்லாக இருப்பான். பட் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்றும் ஸ்பிரிட் ரேங்க்லேயே ரீச் பண்ண மாட்டேங்கிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் ஸ்பிரிட் ரேங்கே ரீச் பண்ணல, இன்னமும் அவன் கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்கான். பட் நம்ம பார்த்த அந்த சைடு கதையில பாத்தீங்கன்னா அவன் கிங் ரேங்கே ரீச் பண்ணிட்டு இருப்பான். அந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்து பாத்தீங்களா, அதுக்கான காரணம் அது சைட் ஸ்டோரி, இதுதான் மெயின் ஸ்டோரி. திரும்பியும் சொல்லிடுறேன், நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது இப்ப கரண்டா ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிறது பிடிடிஹெச்சோட சீசன் 5. இந்த வீடியோ சீசன் 5 ஓட 8th எபிசோட வீடியோ. ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதை மட்டுமே சீசன் 5 தயவு செய்து திரும்பி கமெண்ட்ல போயிட்டு சீசன் 6 போடுங்கன்னு கேட்டுறாதீங்க. பார்த்த கடைசி வீடியோல பாத்தீங்கன்னா சண்டை சூப்பரா இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருந்தது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும், அவன் அடுத்த ரேங்க் ரீச் பண்ணி அவசியம் வந்திருக்கும். அதால அவன் பெரிய இக்கிட்டான சொல்ல மாட்டிக்கிட்டு இருப்பான். ஏன் இந்த டைம் அவன் சண்டை போட முடியாது, அவன் அடுத்த ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த பவரை மொத்தம் கேதர் பண்ணி அதை ஸ்டெபிலிட்டி பண்ணணும். பட் அப்படி பண்ணானா என்ன ஆகும், அவனை கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க, பிரச்சனை ஆயிடும். சோ அவனே இந்த காம்படிஷன் விட்டு விலகி போயிடணும். பட் கண்டிப்பா நம்ம ஹீரோ விலகி போகவே மாட்டான். ஆனா இந்த நிலைமையில அவன் சண்டை போட்டான்னா கண்டிப்பா இவனுக்கு விளையாட டிராபேக் ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது அவன் பிரேக் த்ரூ பண்ண வேண்டிய நேரத்துல பிரேக் த்ரூ பண்ண போனான்னா கண்டிப்பா அடுத்த டைம் பிரேக் த்ரூ பண்ண போது பெரிய பிரச்சனை வரும். இதுதான் சான்ஸ்ட்டு நம்ம ஹீரோ மேல இருந்த பயங்கரமான காண்ட்ல அந்த ஒயிட் மவுண்டன் என்ன பண்றான்னா பில்ல சாப்பிட்டு அவனை எனர்ஜி திருப்பி கொண்டு வந்துக்கிறான். எனக்கே தெரியும் ஆல்ரெடி நடந்த சண்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா அடிவாக்கி டேமேஜ் ஆகிருப்பான்ல, அதை அக்யூரி பண்றதுக்கு பில்ல சாப்பிட்டுட்டு அட்டாக் பண்ண ரெடியாக. பட் குறுக்குல பாத்தீங்கன்னா ஜியோ ஃபென் வரா, ஜியோ ஃபென்னாலும் சரிதான் இல்ல ஜூனும் வச்சாலும் சரிதான், நம்ம சாக்கெட்டா ஜூன்னே வச்சுக்கலாம். ஜூன் வரா, வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணு மேல காதல், நீ நான் வந்து போ நான் அட்டாக் பண்ணணும்னு சொல்ல, இல்ல நடக்கிறதுக்கு முடியாது குறுக்கல் நிக்க அவன் யோசிக்கிறான். கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அவன் நல்லாவே தெரியும் தன்னை விட அவன் பவர்ஃபுல். அதால அவன் பாத்தீங்கன்னா உதவி கேட்கிறான். யார்கிட்ட, அந்த வைஸ் லீடர் பாத்தீங்களா, அது இல்லர் அவரோட பேத்துக்கிட்டையும், அதுக்கு அடுத்தது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பையன் தான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்டயும் என்னன்னு கேட்கறான். வாங்கடா சண்டை போடலான்னு கூப்பிட்டா கண்டிப்பா வர மாட்டாருங்க, ஏன்னா ஒருத்தன் இப்ப கல்டிவேஷன் பண்ணி பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் அட்டாக் பண்றது கோலை தரும்புதல கண்டிப்பா அலப்ப மாட்டாருங்க. அதால அவன் வேற மாதிரி கேட்கறான், என்ன சொல்றான்னா டே ஆல்ரெடி அவன் பவர் அதிகம் உங்களுக்கு தெரியும், பட் தப்பித்தவறி அவன் டாப் 5ல வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவன் சீக்ரெட் புக் இருக்கிறது போக முடியும். அப்படி போனானா என்ன ஆகும், அவனோட பவர் 1 அதிகமாகும், அதுக்கப்புறம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பயம் உருவாகுது. ஏன்னா எல்லாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கு என்ன தாந்தா பவர்ஃபுல்லாக ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி இவங்களை விட ரேங்க் ரொம்ப 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 கம்மியா இருக்கிற நம்ம ஹீரோவை அவங்களால ஜெயிக்க முடியும்னு தெரியும், ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரியும். அப்படி இருக்க இந்த காம்படிஷன் டாப் 5 வந்து சீக்ரெட் புக் லேயர்ல போய் அவங்க ஸ்கில்ல கத்துக்கிட்டு அதுல ஒன்னும் பவர்ஃபுல் ஆயிட்டான் அப்படின்ற கொஞ்சம் பொறாமைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்க அட்டாக் பண்ண ரெடி ஆகிறாங்க. அவங்க மூணு பேரும் அட்டாக் பண்ண வர இதை பார்த்து உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாருக்கும் பயங்கரமான சர்ப்ரைஸ், ஏன்னா இவ்வளவு கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இது ரூல் பிரேக் கிடையாதுல, அந்த ரீசனால உட்காந்துக்கிட்டு இருக்க எல்டரால கூட எதுவும் பண்ண முடியல. பட் எல்டர் சொல்றாங்க எல்லா காரணம் நீதாயா, தேவையில்லாம காம்படிஷன் ரூலை மாத்தி விட்ட. இப்ப பாரு ஒரு பையன் அந்த பையனை அட்டாக் பண்றதாக மொத்த பேரும் ஒண்ணு கூட்டானுங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்ல பாக்கும் என்ன பண்றது, யார் யோசிச்சு பார்த்தா பண்ணுவாங்கன்னுட்டு நான் மட்டும் நான் யோசிச்சா பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல அங்க ஆரம்பிச்சாச்சு. அவ
சான்ஸே இல்ல, நான் விடவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் நான் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் முடிஞ்சா ஹீரோ மேல கை வைங்கிறான்ட்டு ஃப்ரெண்ட் நிக்கிறான். என்ன விஷயம்னா ஆப்போசிட் நிக்கிற அந்த மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னா இவன் மேல பாஸ் அதிகம். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவளை மீறி எப்படி போறதுன்னு தெரியல, இவளை எப்படி அட்டாக் பண்றதுன்னு தெரியல. சோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன விஷயம், யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மவுண்டைன் ஒயிட் மவுண்டைன் அவன் தான் திரும்பி வேலை பார்க்கறான். என்ன சொல்றான், டே இதை மூணு போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவன் பிரேக் பண்ணுவான், அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் சொல்ல அந்த ரீஸ்டால வேற வழியே இல்லாம அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அவனுங்க அட்டாக் பண்ணாம அவனு கூட தான் பாத்தீங்களா அவனுங்களை அனுப்ப, இவ அட்டாக் பண்ண அட்டாக்ல பாத்தீங்கன்னா வந்தவங்க மொத்த பேருமே இந்த கிரவுண்டை விட்டு வெளியே தூக்கி எறியப்படுறானுங்க. ஆமா, மொத்த பேரும் தூக்கி வெளியே எறியப்படுறாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த மூணே மூணு பேர் தான். அட பாவிங்களா, உங்களை நம்பி அவங்க டீம் போட்டு வந்தா ஸ்ட்ரென்த்ல அமைச்சு அவனுங்களும் முட்டாள்தனமா ஃப்ரண்ட்ல வந்து அட்டாக் வாங்கி இப்போ மொத்த பேரும் தூக்கி வெளியே போட்டானுங்க. பேலன்ஸ் இருக்கிறது மூணு பேர் தான். பத்தாவதுக்கு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கடுத்து பொண்ணும். ஒரு நிமிஷம் இந்த காம்படிஷன் நடக்கிறது டாப் ஃபைவ் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ இங்கே இருக்கிறது இந்த கிரவுண்டில் உள்ளே நிற்கிறது அஞ்சு பேர் தான். அப்போ இவங்க டாப் ஃபைவ் அப்படியே காம்படிஷனு அப்படின்னு புரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் என்ன விஷயம்னா சண்டை சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குதுனால அது யாரும் யோசிக்கலைங்க. ஆனால் சண்டை இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல் நம்ம ஜூன் அட்டாக் பண்ணுறதுக்கு மூணு பேருமே வர, மூணு பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்ன விஷயம்னா உங்களுக்கு தெரியும் மூணு பேருமே கிட்டத்தட்ட பவருக்கு ஈக்குவல், சேமா ஒன் அட்டாக் பண்ண வந்தா கூட ஸ்டாப் பண்ணிடுவா. ஆனா ஒன் சீடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க போது இவளை மீறி சைட்ல அட்டாக் பண்ணா அவ ஸ்டாப் பண்றது கஷ்டம் இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்ன ஆகுதுன்னா என்போர்ஸ்மெண்ட் லாவோட பையனையும் அந்த பொண்ணையும் ஜூன் கூட சண்டை போட்ட விட்டுட்டு அந்த டைமை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பீட்ல சைட்ல போந்து ஒயிட் பவுண்டரி அட்டாக் பண்ண வர, இதை பார்த்த உடனே பயங்கர ஸ்பீட்ல நம்ம ஜூன் குறுக்கில் வரா, அதை தடுக்க வரல குறுக்கில் வரா, குறுக்கில் திருப்பி நிக்க இவன் அட்டாக் பண்ண வந்ததுக்கு சர்ப்ரைஸ், உடனே ஸ்டாப் ட்ரை பண்றான் பட் ஸ்டாப் பண்ண முடியல. உடனே அவனோட வெப்பன் அதாவது அந்த ஈட்டியை தள்ள பார்க்கறான். பட் தள்ளும் போது பார்த்தீங்கன்னா கையில அதாவது ஜூனோட கையில் லைட்டா கீடுது. ஓகேவா, அது கீறின உடனே அடுத்த செகண்டு அவன் மேல ஒரு அட்டாக் விழுது. ஆமா, அந்த அட்டாக் வேற யாரும் பண்ணல, அந்த வைஸ் ஏழரோட பேத்தி தான் பண்றான். என்ன தைரியம் இருந்தா நீ ஜூன் அட்டாக் பண்ணிப்படா அப்படின்னு சொல்ல, ஏய் நான் வேவ் அட்டாக் பண்ணல, ஜியோ யானதா அட்டாக் பண்ண போனேன், அவ குறுக்குல வந்து என்னால ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அங்க இருக்க ரெண்டு பேருக்குமே இப்போ மவுண்டைன் மேல பயங்கரமான கோவப்ப ஜுனுக்கும் பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. ஒன்னே அவளை தாக்குனது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவ வராம இருந்திருந்தால் நம்ம ஹீரோட நிலைமை என்ன ஆயிருக்கும். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவ ஸ்டீரா சொல்லல, அப்படின்னு சொல்றான்னா நீ என்ன பண்ணிட்டல, என்னைக்கு காயப்படுத்திட்டல, இதுக்காக நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா, நான் உன டேமேஜ் பண்ணல, என் பேர் ஜூன் கிடையாது, இந்த காலையில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பவர் ரிலீஸ் பண்ண, அங்க இருக்கவங்களுக்கு இந்த மூணு பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னாச்சு, அவ ரிலீஸ் பண்ற பவர் அந்த அளவுக்கு இருக்கு. அப்படியே பவர் ரிலீஸ் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிக்க என்ன பண்ண போறாளோன்னு பயத்துல இருந்த அவங்களுக்கு ஒரு கையை பின்னாடி அவளை பிடிக்க அத கொஞ்சம் கொஞ்சமா காமாக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா பின்னாடி இருந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ அவங்களோட பிரேக் த்ரோ முடிச்சுட்டா, முடிச்சவன் எழுந்து வந்து என்ன சொல்றான், நீ கொலைப்படாத, நான் வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். ஏன்னா அவ கோவத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா இவங்களை தாங்க முடியாதுல்ல, அதனாலதான். அதுக்காக அவன் இருக்கும் போது நம்ம ஜூன் அட்டாக் பண்ண சும்மா விட்டுருவானா, அவன் என்ன சொல்றான்னா அதே டைலாக் தான், டேய் உங்களை நான் டேமேஜ் பண்ண அமைச்சு வச்சுக்கேன், கழிடா நான் போயிடல இங்க விட்டு அப்படின்னு டைலாக விட கேட்டு அவனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்ப இவன் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இவன் போயிடுவான் அப்படிதானே, இப்ப மூணு பேர் ஒன்னா இருக்கும் பாத்துலாண்டா அப்படின்னு அவங்க ரெடியாக கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத நேரத்துல ஜியோ ஏன் பாத்தீங்கன்னா அவனோட லோட்டஸ் பிளேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேம மொத்தம் ரிலீஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்மேஷனை கொண்டு வர அந்த எனர்ஜி ரிலீஸ் பாத்தீங்கன்னா சுத்தி இருந்த எல்லாராலையும் உடல முடியுது. இதை பாத்துக்கிட்டு எல்டர்களுக்கும் பயங்கரமான சர்ப்ரைஸ் தான். ஏன், அவனோட பவரு ஸ்பீடு எல்லாமே ரொம்ப 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 அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஜியோ என் இருக்கிற ரேங்க் பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் தான். ஆல்ரெடி சிக்ஸ் லெவல்ல இருந்தா மேபி இப்ப செவனா இருக்கலாம். பட் ஆனால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட ரேங்க் பாத்தீங்கன்னா அடுத்த மேஜர் லெவலுக்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. அதாவது இப்போ அவனோட ரேங்க் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ரேங்க் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஹீரோ பயங்கர ஸ்பீட் அட்டாக் பண்ண, அட்டாக் பண்ண டைம்ல அடி வாங்கணுங்க ஒருத்த இல்ல மூணு பேருமே, ஆமா சேம் டைம்ல மூணு பேருமே அடி வாங்கி தூக்கி எறிய பட இதை பாத்துக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த எழுருங்க அவங்க வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டெக்னிக், அதாவது இவன் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல இவனோட ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பவர்ஃபுல் டெக்னிக் தான், யாராவது பவர்ஃபுல் பஸ்ட் கத்து கொடுத்துக்கணும், இது ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள பயங்கரமான கோபத்துல, அதாவது இப்ப கூட நமக்கு இன்னும் மன்னிப்பு கேட்கலன்ற கோபத்துல பாத்தீங்கன்னா பாடம் சொல்லி தரணும்ன்றதுக்காக என்ன பண்றா நம்ம ஹீரோ அவனோட அந்த பர்பிள் ஃபிளேம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கொண்டு வந்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ண, ஆனா பாவி இதுதான் கத்து கொடுக்கறதாடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க இந்த அட்டாக்கோட பவர் மெர்ஜ் ஆகுது. அதாவது ரெண்டு ஃபிளேம் ஒன்னா கன்வெர்ஜ் ஆகுறத பாத்துக்கிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான சர்ப்ரைஸ்.
என்னடா பண்ண போறான் இவன் பயத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த ரெண்டு பிளேயர் மெர்ஜ் பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில். அது அல்கிமிஸ்ட் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அல்கிமிஸ்ட் மட்டும் இல்ல பவர்ஃபுல் மாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி பிளேயர் மெர்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான டெக்னிக் கூட. பட் அதை தெரியாத ஆப்போசிட் இருந்த மூணு பேருமே என்ன பண்றாங்கன்னா இந்த டெக்னிக் எல்லாம் ஸ்டாப் பண்றது ஈஸின்னு அவங்களோட பவர்ஃபுல் அட்டாக்க சேம் டைம் மூணு பேரும் ஒரே டைம் அட்டாக் பண்றாங்க. இவங்களுக்கு தெரியும் இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டெக்னிக். ஆனால் இந்த டெக்னிக்கே ஃபுல்லா மேக் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். பட் நம்ம ஹீரோ லோட்டஸ் டெக்னிக் ஆமா அந்த டெக்னிக் ஃபுல் வெர்ஷன் அவன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் நல்லாவே தெரியும் அந்த ஃபுல் வெர்ஷன் டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணானா யூலான் சக்தியே மொத்தத்தையும் அழிக்க முடியும். அப்படி இருக்க இந்த ஸ்கூல் கதை என்ன ஆகும் ஒண்ணுமே இல்லாம போயிடும்ல. அவன் அது மாதிரி பண்ணல அவன் ஷார்ட் கொஸ்டின் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அட்டாக் வரும்போது இவனும் இந்த லோட்டஸ் பிளேம் அனுப்ப இந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் பிரிண்ட்ல போக ரெண்டும் கிளாஷ் ஆக ஒரு பெரிய பிளாஸ்ட் பிளாஸ்ட் செகண்ட் டே பாத்தீங்கன்னா சுத்தி மொத்தம் புக மட்டும் சூழ ஆரம்பிக்க அங்க பெரிய பள்ளமே விழுந்திருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ளே மூணு பேருமே விழுந்திருக்காங்க. அந்த மூணு பேருமே தட்டி தடி மாதிரி எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நின்றவங்க என்ன தெரியுமா அது முக்கியமா வெயிட் பண்றதுக்கு டேய் நம்ம டேமேஜ் கம்மியா தானே எடுத்திருக்கோம் அவன் ஸ்கில் பேக் ஃபயர் ஆகி அவன் கதையே முடிஞ்சிச்சு போல அவன் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டேய் நீங்க பள்ளத்துக்குள்ள இருக்கீங்களா அது தெரியாம இருக்கீங்க சரி இப்படி டயலாக் பேசிக்கிட்டு இருக்க அது நம்ம ஹீரோட காதல விழுந்துருச்சு. அவன் உடனே சருன்னு கிராஸ் பண்ணி வர தூக்கி எறியப்பட அந்த பொண்ணு நக்கலா பாத்தீங்களா அவன் வயசுல குத்து விட அவளும் தூக்கி எறியப்பட இதை பாத்துக்கிட்டு வயசுல இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அவளோட பேத்தி தான். சோ அவர் கொஞ்சம் கோவம் வருது இருந்தாலும் இது சொல்ல முடியாது இல்ல ஏன்னா இவ்வளவு நடக்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருந்தவரு அவ பேத்தி அட்டாக் பண்ணும்போது மட்டுமே சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். அதாவது அவர் கம்முன்னு இருக்க அதுக்கடுத்தது பேலன்ஸ் நம்ம பையன் தான்ல அந்த பையனுக்கும் அடி விழுது அது கழுத்து மேலே விழுது. மூணு பேரும் தொமு தொமுன்னு கீழே விழுறாங்களா அடி வாங்கிட்டு விழுந்த உடனே இல்ல நம்ம ஹீரோ மேல ஏறிட்டு சரி காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு ஓகேவா இல்ல உடனே கண்டிப்பா பண்ணுமா அப்படின்ட்டு கேட்க இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பாத்துட்டு பாருங்க அந்த எல்டர்களுக்கு அப்பவே நல்லா தெரியும் என்ன விஷயம்னா நம்ம ஹீரோ அந்த பிளேமோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணலன்ட்டு. ஏன்னா அந்த பிளேமோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணதுனால கண்டிப்பா அட்டாக்கு இதுவங்க ஈஸியா இருந்திருக்கே இருந்திருக்காது. இவங்க மேல பாவம் பரிதாபம் பார்த்துதான் அவ அந்த பிளேமோ டெக்னிக் பவரை குறைச்சிருக்கான்னு தெரியும். அதே பண்ணாங்க சரி ஓகேப்பா காம்படிஷன் முடிச்சாச்சுன்னு சொல்ல இப்போ யாரா விக்டரியஸ் சொன்னா டாப் ஃபைவ் தான். டாப் ஒன் டாப் டூ டாப் த்ரீ கிடையாது டாப் ஃபைவ் தான். இந்த அஞ்சு பேருமே நம்ம ஹீரோ நம்ம ஸ்விண்ணு அதுக்கடுத்து அந்த பேத்தி அதான் அந்த வயசோட பேத்தி அதுக்கடுத்தது ஒயிட் மவுண்டைன் பேலன்ஸ் இருக்கிறது அது என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் அவரோட கிளைனர் பையன். ஸோ இந்த அஞ்சு பேர் தான் அப்படின்றாங்க. ஆனால் பாவி இதுக்கு இது சண்டை ஆரம்பமே சொல்லிக்கலாமே. ஆமாம் நம்ம ஹீரோ ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்வின் ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரை தவிர மற்றவங்க எல்லாரும் கிரௌண்ட் வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பயே சொல்லியிருந்தால் இந்த சண்டை நடந்திருக்காது. சரி பரவாயில்ல விடுங்க அப்பயாவது இப்போ அடி வாங்கினாங்களே இப்போ திருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா அடி வாங்கியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் மவுண்டைன் திருந்தவே இல்லை. இப்போ லக்குடா நீ எப்படியா அடிச்சிட்டடா கண்டிப்பாக நான் பழி வாங்கியே தீர்வேன் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்ட்டு கொலவேரில் இருக்கா. அதுவும் அந்த பொண்ணு அதே மாதிரி தான் என்ன சொல்றா ஏ டெடக்மெண்ட் இல்ல கண்டிப்பா பவர் டிக்ரீஸ் பண்ணி உன்னை வச்சு பண்ணா அப்படின்ட்டு அவளும் சொல்ல. அதுக்கு இருந்த பையன் அந்த பையன் ஒருத்தன் தாங்க சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் நான் தோத்துட்டேன் நீ பவர்ஃபுல் தான் ஆனா கண்டிப்பா உன் அளவு நானும் பவர்ஃபுல்லா பண்ணிட்டு அவன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனிதாபிமானத்தையோட சரி கொஞ்சம் வியவஸ்தையோட பேசிக்கிட்டு இருக்கான். மற்ற ரெண்டு பேருக்கும் அது இல்லவே இல்லை தெளிவா புரியுது. நம்ம ஹீரோவும் நம்ம ஜுன்னும் கொஞ்சம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கிராசிங்ல அதான் நம்ம கசின் அவ வந்துகிட்டு இருக்கா அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. யார் புகழ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட புகழ தான் படிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சிங்கிள் ஹேண்ட்ல நின்று இது வந்து பவர்ஃபுல் சொல்லப்பட்ட மூணு பேருமே அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கான். அதுவும் ஃப்ளேம் அட்டாக் கடைசி டாக் சமையா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் இவன் வர பார்த்தோரிய கொஸ்டின் வரண்டி அப்படின்னு சொல்ல அவனும் பார்க்க அட்டை கிராஸ் பண்ணி போக அவளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் நம்ம ஹீரோட பேசப்படுற பொழுது. பட் எப்படி பேசணும்னு தெரியல அதாவது தயக்கத்தை நின்றுகிட்டு இருக்க அதுக்குள்ள கிராஸ் பண்ணி போன நம்ம ஹீரோவே திரும்பி வரான். வரல சொல்றான் அவங்கள்ட்ட தனியா பேசணும்னு சொல்ல தனியாவா ஏன் கிட்டியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவங்க எப்படி தனியாக கிளம்புறாங்க. இவன் நடந்த மொத்தம் சொல்றான் எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சது இவங்க ஃபேமிலி மொத்தம் டேமேஜ் எடுத்தது இப்போ அவங்க பத்திரம் நேரத்தில் மறைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம நீ காலேஜை முடிச்ச உடனே லீவுக்கு கூட ஊருக்கு போகாத நான் பவர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த யூலான்சிக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அதுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல அவர் என்ன சொல்றான்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல கண்டிப்பா உன்னால முடியும் பட் என்ன விஷயம் இப்படிலாம் நடந்திருக்கோ கஷ்டப்படுற விஷயம் தெரியா போயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்பட இருந்தாலும் பல விஷயங்கள் தான் தெரியும்ல சொல்லப்பட்டிருப்பால அதை பத்தி சொல்ல ட்ரை பண்றான். பட் அவன் என்ன சொல்றானா அதெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் தப்பா நினைக்கல நீ எப்பவுமே கசிதான் அப்படின்னு நான் சொல்ல ஒரு வழியா அங்க பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்த சீனு இவங்க அஞ்சு பேரையும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வராங்க. என்ன சொல்லிட்டாங்கல்ல அந்த அஞ்சு பேரையும் பாத்தீங்கன்னா இவங்களோட சீக்ரெட் புக்குகளை கொண்டு போறாங்க. அந்த லைப்ரரியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஸ்கில் டெக்னிக் ட்ரெஷர்
எது ஒன்னால கிடைக்கும், பட் அது உங்க லக்க பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த இடத்த கூட்டு வந்து இருக்காங்க, ஒரு மவுண்டன் ரேஞ்ச், ஒரு வேலி. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த எல்டர் கிட்ட கேக்குறான், இப்ப நம்ம போறோம்ல அந்த லைப்ரரியில பவர்ஃபுல் ஸ்கில்லா இருக்கும்ல, அந்த இடத்துல சோனிக் அட்டாக் சம்பந்தப்பட்ட ஸ்கில் இருக்குமா, அதாவது சவுண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்கில் இருக்குமான்னு கேட்க, இதுக்கு பாசிபிலிட்டி உண்டு, ஏன்னா பவர்ஃபுல் ஸ்கில்லாமே அங்க இருக்கும். பட் என்ன விஷயம்னா, அது மாதிரி ஒரு ஸ்கில்ல யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. தப்பித்தவ மூணு கடைச்சி அதை யூஸ் பண்ணா கண்டிப்பா பாக்குறதுக்கு நான் கூட ஆசையா இருக்குன்னு அவர் சொல்ல மட்டும் இல்ல, அந்த ஸ்கில் கிடைக்கிறதுக்கு லக்கும் தேவை அப்படின்றாரு. இவங்க வந்துட்டு தாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல, அந்த மவுண்டன் ரேஞ்ச் வேலிக்கு நடுவுல, நடுவுல இல்ல கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு கேட் மாதிரி இருக்கு. அந்த கேட் பாத்தீங்கன்னா வெறும் கேட்டு தான், வெறும் கேட்டு தான், செவரு எதுவுமே இல்ல. அங்க எதுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு புரியல. என்னடா இது, இந்த மாதிரி இடத்த கூட்டு வந்திருக்காரு, இங்க லைப்ரரி இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அங்க ரெண்டு சிலை மட்டும் பாத்தீங்கன்னா கேட் நின்றுகிட்டு இருக்கு, சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க பசங்க. அந்த டைம் நம்ம ஹீரோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா மொத்த இருக்காருல, அவர் எப்ப பாத்தீங்கன்னா கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அந்த கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ், என்ன விஷயம் இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்க, அதுக்குள்ள அங்க ஃப்ரண்ட்ல இருந்த ரெண்டு சிலைகள் பாத்தீங்கன்னா அப்படியே ஒளிர ஆரம்பிக்குது, மெளிர ஆரம்பிக்குது, லைட் வர ஆரம்பிக்குது, அது அப்படியே உருவமா மாற ஆரம்பிக்குது. ஆமா, அந்த சிலை அப்படியே மனுஷத்தை எடுக்க ஆரம்பிக்க இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க யாரும் பவர்ஃபுல் பர்சன் போறதுக்கு அந்த ரீசனர் தான் மாஸ்டர் நம்ம கனெக்ஷன் கட் பண்ணிட்டு ஹைட் ஆயிட்டாருன்னு. ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த உருவத்துல வந்த ரெண்டு பேரும், அதாவது கல்லுல இருந்து மனுஷ உருவத்துக்கு மாற அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சடனா திரும்பி பாக்குறது நம்ம ஹீரோவை தான். நம்ம ஹீரோவை பார்க்கல, திரும்பி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, யார் அந்த பையன் கேட்கறாங்க ஸ்ட்ரெயிட்டா. அந்த பையன் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம தான் போறதுன்ட்டு. அவன் என்றான், இந்த மாதிரி புது பையன் ஜிஎன் என் பேரு, இங்க வந்திருக்கே அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே உன்னோட உடம்புல இருந்து வர பிளேம் வச்சு பார்த்தா அது ஒரு ஃபாரின் பிளேமு, அதுவும் பேங்க் 19 சேர்த்த அந்த கிரீனோட பிளேம் தானே அப்படின்னு கேட்க, அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அவன் பிளேமே யூஸ் பண்ணல. அப்படி இருக்க கரெக்டா இந்த ரேங்க் பிளேம் தான் சொல்றாங்கன்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பர்சன் இருக்கணும். ஓஹோ, இந்த ரீசனாலதான் மாஸ்டர் மறைஞ்சிருக்காரு போலன்னு புரிஞ்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அது சொல்லிருப்பாரு, என்ன விஷயம் இந்த கோட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம கம்யூனிகேஷன் கட் பண்ணிக்கணும், அப்போ மீட்டிங் பண்ண முடியாது, எதுக்காக அங்க பவர்ஃபுல் பர்சன் இருக்காங்க, நான் எதாவது இருக்க தெரிஞ்சா கண்டிப்பா பேசணும் சொல்லிருப்பாருல. அப்படி ஒரு நிலைமை இங்க ஸ்டார்டிங்ல லைப்ரரி என்ட்ரன்ஸ் நடக்கணும்னு நினைச்சுட்டு பார்க்கல நம்ம ஹீரோ. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இந்த வருஷம் திறமையான பசங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க பவரை கேதர் பண்ணி அங்க நின்று பாத்தீங்கன்னா கேட் தனியா அதை அட்டாக் பண்ண, அட்டாக் பண்ணல அவங்க எனர்ஜி போர் பண்றாங்க. அடுத்த செகண்ட் டே பாத்தீங்கன்னா சென்டர்ல இந்த ஓப்பன் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாற ஆரம்பிக்குது. அந்த போர்ட்டல் பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ், என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இது ஒரு ஸ்பேஸ் வாக், அதாவது இது வேற ஒரு டைமென்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கு. இதை பாத்தீங்கன்னா இவங்களோட முன்னாடி இருந்த அக்கௌண்ட் சேர்ந்த, அதாவது 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பவர்ஃபுல் பர்சன் ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு, அவரு ஒரு வென்ரேட்டட் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா எம்பர் ரேங்க் எடுத்துப்போமே தெரியுமில்ல, ஐஸ் எம்பர், பட் அவர் வீக்கா இருப்பாரு, அவர் பவர்ஃபுல் இருக்கும் போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் எடுத்திருப்பாரு, அவருக்கு ஒரு படி மேலதான் பாத்தீங்கன்னா யூலான் செக்டோட அந்த பழைய லீடர், அதாவது அந்த ஆன்சிஸ்டர் பாத்தீங்களா, அவரு மெடிசன் ஸ்டாப் ட்ரை பண்ணிருப்பாரு, அவரு அவரு தான், அவர் அந்த பவர்ஃபுல்ல அவரை விட ஒரு படி மேல அடுத்த ரெலிம் தான் வென்ட்ரேட்டட். அவ்வளவு பவர்ஃபுல் பர்சனால தான் இது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை பவர்ஃபுல் பர்சன், அதாவது கிட்டத்தட்ட ஆன்சிஸ்டர் லெவல் சேர்ந்தவங்க கூட அட்டாக் பண்ணாலும் கண்டிப்பா இதை பிரேக் பண்ணி உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை, ஏன்னா அவங்க மேலே சொல்லிட்டாங்க இதை கிரியேட் பண்ணவரை பாத்தீங்கன்னா ஆன்சிஸ்டரை விட ஒரு ரெலிம் மேலங்கிற வென்ட்ரேட்டர். அப்படி இருக்க டோட்டலா ஒரு ரெலிம் கிட்டத்தட்ட 10 லேயர் கம்மியா இருக்கிறவங்களால எப்படி பிரேக் த்ரூ பண்ண முடியும், எப்படி உடைக்க முடியும், எப்படி பாசிபிள், இதை வேற பெருமையா வேற சொல்றாரு. நான் என்னத்த பண்றது, சரி இந்த ஹால்குள்ள போங்கன்னு சொல்ல ஒருத்தரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதுக்குள்ள என்ன கடைக்கு போதோ தெரியல, பட் கண்டிப்பா அதுதான் பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது அப்படின்ட்டு இந்த எல்டர் நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள வந்தாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு, அந்த ரெண்டு பேரும் திருப்பியும் கல்லாய் மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது எப்படி போல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட் இருந்தா கீழே கேளுங்க, பிரச்சனையே இல்லை, நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, சரி, தேங்க்யூ.